ஓ மகத்தி சைனுமா. ஹலோ ஹலோ ஐயா. வணக்கம் சாமி. ஐயா. வணக்கம் 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 ஐயா. சாமி, நம்ம மனமுறை கண்ட இதுல அஞ்சாவது வாசகம் பாத்துடலாங்களா சாமி? பாத்துடலாங்க ஐயா. ஏற்கனவே நாலு பாத்துட்டோம் நம்ம. ஆமா சாமி. முதல்ல என்ன பார்த்த ஞாபகம் இருக்குங்களா? கொஸ்டின் எல்லாம் கேட்டாக்க நானே வர மாட்டேன். நல்லோர் மனதை நடுங்க செய்தேனும், வலிய வழக்கிட்டு மானங்கெடுத்தேனும், தானம் கொடுப்போரை தடுத்து நின்றேனும், கலந்த சிநேகிதரை கலகம் செய்தேனும். அஞ்சாவது வந்து சிமிலரா இருக்கும், ஃபோர்த்துக்கு சிமிலரா இருக்கும். மனமொத்த நட்புக்கு வஞ்சகம் செய்தேனும், கலந்த சிநேகிதரை கலகம் செய்தேனும் அப்படின்றது நாலாவது. மனமொத்த நட்புக்கு வஞ்சகம் செய்தேனும், இதுல என்னன்னாக்கா மேல உள்ளது கலந்த சிநேகிதரை கலகம் செய்தேனும் அப்படின்றது வந்து ரெண்டு நண்பர்கள் இருக்காங்க, அந்த ரெண்டு நண்பர்களுக்குள்ள கோல் மூட்டி விட்டுறது, கலகம் செய்து விட்டுட்டு பிரிக்கிறது, ஒரு தேர்ட் பர்சனுடைய இன்வால்மெண்ட்னால அந்த நட்பு உடையிறது. சரி சரி. இது ஐந்தாவது பாயிண்ட் எப்படி எடுத்துக்கலாம்னாக்கா நாலாவது பாயிண்ட்டும் மேட்ச் ஆகும். இன்னொன்னு என்னன்னாக்கா மனமொத்த நட்புக்கு வஞ்சகம் செய்தேனும், தனக்குள்ளேயே அந்த ரெண்டு பேருக்குள்ள இன்டர்மீடியேட் ஒரு ஆள் இல்லாத, கழகமே யாரும் செய்யாத, இவர்களே சூழ்ச்சியோடு வஞ்சத்தோடு சில தேவைக்காக ஒரு நட்பை பயன்படுத்தி கொண்டு அந்த நட்பை மதியாமல் விட்டு விடுதல், வஞ்சகமாக பழகி ஒரு காரியத்திற்காக ஒரு நட்பு அப்படின்ற அந்த ஆயுதத்தை கையில் எடுத்து நட்பு போல பழகி அந்த காரியங்கள் முடிஞ்ச பிறகு அவங்களை விட்டு விலகிறது. சூப்பர் சாமி, சூப்பர். நட்புக்கு நடுல யாரோ தேர்ட் பர்சன் வருதுங்க சாமி, இது நட்புக்குள்ளே பண்ணிக்கிறதுன்னு சொல்லக்கூடாது. ஏன்னா அது நட்பே இல்ல. உண்மையான நட்பு கிட்ட ஒரு தேர்ட் பர்சன் வராங்கன்னாக்கா அது பரவாயில்ல, இது வந்து துரோக செயல். இந்த காரியத்திற்காகவே ஒரு நட்பை உருவாக்கி அந்த நட்பு பயன்படுத்திக்கிட்டு அந்த காரியங்கள் முடிஞ்ச பிறகு அவனை கழட்டி விட்டுட்டு வந்துடுறது. இப்ப உதாரணத்துக்கு பாக்கலாம்னாக்கா ஒரு கிராமம் இருக்கு, இல்ல ஒரு நகரம் இருக்கு, ரெண்டு பேரு நட்போடு பழகிறாங்க. ஒருத்தர் இன்னொருத்தர் மீது நல்ல நம்பிக்கை, பற்று, அன்பு எல்லாம் வச்சிருக்காரு. இன்னொருத்தர் வந்து பெயரளவில் நட்பா இருக்கிறார், ஆனா அது வெளியே கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு வஞ்சகத்தோடு சூழ்ச்சியோட பழகிறார். ஆனா இந்த நம்பிக்கையோட இருக்கிற நண்பன் இருக்கிறான்ல, அவன் வந்து முழு நம்பிக்கை வைத்து, முழு பற்று வைத்து எல்லாமும் அவனுக்காக செய்வான். தனக்கும் அவங்க அது மாதிரி செய்வாங்கன்ற எதிர்பார்ப்போட இருப்பான். நிறைய பேர் என்னன்னா அடுத்த வீட்டுக்கு போகும்போது நான் வரண்டா அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது அவங்க வீட்டுல நல்ல தடபுடலான விசேஷத்தோட சாப்பாடுகள் போடுற மாதிரி சூழலை கிரியேட் பண்ணிட்டு போயிடுவாங்க. இவங்க வீட்டுக்கு இன்வைட் பண்ணும்போது ஏழைகள் போல ஒரு தோற்றத்தை கிரியேட் பண்ணிட்டு அங்க நண்பன் வழியில ஏதாவது பொருள் உதவியோ இதுவோ பெறுகின்றதை போல சில சூழல்கள்லாம் கிரியேட் பண்ணுவாங்க. இப்படி கூட இருக்கு நட்பு, வஞ்சகம், சூழ்ச்சி கிரியேட் பண்றது. இது மாதிரி உதாரணத்துக்கு சொல்லணும்னாக்கா நல்ல நட்பு வச்சுட்டு இருக்கிற ஒரு நண்பர் ஒரு சுபகாரியம் ஒருத்தர் வீட்டுல நடக்க போகுது, உதாரணத்துக்கு அவருடைய பெண்ணுக்கு திருமணம் நடக்க போகுது. நண்பன் இருக்கிறானே, நல்லா வசதியா இருக்கிறானே, அவங்கிட்ட கேட்டா கிடைச்சிட போகுது அப்படின்னு சொல்லிட்டு மனதளவுல மட்டும் நம்பாத அவர்கிட்டயே கேக்குறாரு, இந்த மாதிரி கல்யாணம் பண்ணலாம்னு இருக்கும்பா, செய்யலாமா, உன்னால எதுனா உதவி செய்யணும், என்னடா அப்படி கேட்ட, என்ன வேணுமோ கேள்றா, உனக்கு அத்தனையும் செய்யாது, ஜாம் ஜாம்னு கல்யாணத்துக்கு நடத்திடலாண்டா அப்படின்ட்டு, நீ என்னவ மாப்பிள்ளை வீட்டுல என்ன கேக்குறாங்களோ நீ பாட்டுக்கு சரின்னு சொல்லிட்டோடா, நான் பாத்துக்கிறேன்டா, அது நம்ம வீட்டு கல்யாணம்டா அப்படின்னு இவன் உத்தரவு கொடுப்பான், சத்தியம் கொடுப்பான். யாரு? சூழ்ச்சியோட பழகிற நண்பன். இவனை என்ன பண்ணுவான், நண்பன் கிட்ட சொல்லிட்டுமே அவன் எப்படியும் பாத்துருவான், நம்ம வந்து கடனை வாங்குறோம், கடனை கொடுத்துட போறோம்ன்ற உணர்வோட இவர் இருந்தா கூட அந்த திருமணம் கிட்ட நெருங்கும் போது நான் ஒரு பார்ட்டிய பார்த்தேன்டா, ஒரு ப்ராஜெக்ட் ஒண்ணு இருந்தது, அது இப்படி ஆகும்னு எதிர்பார்க்கல, நஷ்டமாயிடுச்சுடா, இங்கே வந்து கோர்ட்டு வரைக்கும் போயிருக்கடா, சொத்துக்கள்லாம் என்ன பண்றதுன்னே தெரியல, எப்படி சொல்றதுன்னே தெரியல, என்ன மன்னிச்சிடறா அப்படின்னு காலில் விழுந்து கூட நடிப்பான். ஆனா இருக்கும், எல்லா வசதி வாய்ப்புகளும் இருக்கும், அது மாதிரி ஒரு சூழலே இருந்திருக்காது, கிட்டக்க வந்து கை வச்சிடுவான். அதனால அந்த திருமணமே வந்து தள்ளி போகுது அப்படின்றது பரவாயில்ல, திருமணமே தடைபட்டு போகும் சில இடங்கள்ல. அதாவது ஒரு வாக்கு கொடுத்துறது, அந்த நண்பருக்கு சத்தியத்தையும் கொடுத்துறது, திடீர்னு அந்த சத்தியத்திலிருந்து தக்க சமயம் நெருக்கத்துல போயிட்டு பின்வாங்கிறது, இல்ல என்னால அது முடியாது அப்படின்னு.
ஒருவருக்கு ஒருவரும் நண்பர்கள் பழகிறாங்க அப்படின்னாக்கா இன்ப காலங்கள்ல ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்கிறதுக்கும் அதான் ட்ரீட் இல்லையாடா அப்படின்னு கேக்குறாங்க, அதை செய்யறாங்க, அது பரவாயில்ல. அது போல கஷ்ட காலங்கள்லயும் நம்ம என்ன பண்ணணும், அவருக்கு உதவியாக இருக்கணும். துன்பம் வரும்போது நண்பர்கிட்ட நெருங்கி போறது, பழகிறது, அந்த துன்பம் நீங்கிடுச்சுனாக்கா அப்படியே விலகி வந்துடுறது, இல்ல அவனுக்கு ஒரு துன்பம் வருது அப்படின்னாக்கா அப்படியே அங்கிருந்து விலகி வந்துடுறது. இது எல்லாமே வஞ்சக செயல். இதுக்கு பேர் தான் வந்து மனமொத்த நட்புக்கு வஞ்சகம் செய்தேனோ. நம்பிக்கையோட இருந்த அந்த நண்பனுக்கு வந்து வஞ்சகத்தோட சூழ்ச்சியோட பழகி வஞ்சகத்தோட செயல்படுறது. இது என்கிட்டயே நிறைய பேர் மாதிரிலாம் வந்திருக்காங்க. வரவங்க என்ன பண்ணுவாங்கனாக்கா பெரிய விவிஐபியா இருப்பாங்க புறத்தோற்றத்துல பார்க்கும் போது. ஏழைகள்லாம் வந்தாங்கன்னாக்கா பக்தி விசுவாசத்தோட தான் கஷ்டம் தீர்ந்தா போதன்னு வருவாங்க. அதே மாதிரி என்னையா காணிக்க நூல் பாக்குறதுக்கு அப்படிலாம் கேட்க மாட்டாங்க, சாதாரணமா வருவாங்க. நம்ம போர்டு வெளியே எழுதி போட்டுதான் அதை பார்த்துட்டு அவங்களாகவே சொல்லுவாங்க, இவ்வளவுதான் சாமி இருக்கு பரவாயில்லையா எனக்கு பார்க்க முடியுமா அப்படி கூட கேட்பாங்க ஒரு சிலர். ஒரு சிலர் எல்லாம் கஷ்டத்தை கூட வெளியில சொல்லிக்காத தெய்வத்துக்கிட்ட நம்ம வாக்கு கேட்கணும்னா இதுதான் கட்டணம் மாட்டிருக்கு அப்படின்னு அந்த கட்டணத்தை கொடுத்துட்டு கூட உட்கார. ஆனா நூல் பிடிக்கும் போது அம்பாள் சொல்லுவாங்க, இவன் கடன் வாங்கிட்டு வந்திருக்கான், வறுமையில இருக்கான், ரெண்டு தடவை தற்கொலை முடிவுக்கு போயிருக்கான், இவங்ககிட்ட காசை வாங்காத அப்படின்னு நூல்லயே அம்பாள் சொல்லுவாங்க. இப்படி எல்லாம் சில நிகழ்வுகள் எல்லாம் சூட்சமா நடந்திருக்கு. அவ்வளவு தர்ம பாதையில சத்திய பாதையில ஒழுக்கத்துல எல்லாம் ஏழைகள் எல்லாம் இருக்காங்க. ஒரு சில விஐபிக்கள் எல்லாம் என்கிட்ட பாத்தீங்கன்னாக்கா வருவாங்க, வந்துட்டு இப்படி பாப்பாங்க, பாத்துட்டு சும்மா என்னன்னாக்கா ஐயா இது நல்லா இருக்கு, டிவில பார்த்தேன் உங்க சேனல் நல்லா இருந்தது, இவ்வளவு இளமையில இவ்வளவு நல்ல விஷயங்கள்லாம் செய்யறீங்க, இதெல்லாம் இதுவா இருக்கு, ஒரு டைல்ஸ் போடலாம், இங்க தண்ணி போர் போட்டு கொடுக்கலாம், இது மாதிரி பண்ணலாம், நான் ஒரு சின்ன ப்ராஜெக்ட் மட்டும் இருக்கு, அது சக்சஸ் ஆயிடுச்சுன்னா உனக்கு பண்ணி கொடுக்குறாங்க ஐயா, இதெல்லாம் பண்ணிடலாம் அப்படின்னு உட்காந்து வாக்கு கேட்பாங்க. பரிகாரம் நடக்கும், எல்லாம் நடக்கும். இவங்களும் நம்மளாம் என்ன பண்றோம் அப்படின்னாக்க ஒரு சில நேரத்துல அந்த காணிக்கை கூட வாங்காத இவ்வளோ நல்ல விதத்துல பழகுறாங்களே அப்படின்ற நட்பு ரீதியில என்ன பண்ணிடுவோம், காணிக்கை கூட வாங்க மாட்டோம், ஏழைகள்கிட்ட வாங்கியிருப்போம், 100 ரூபாயா 250 500 1000 சொல்லிட்டு. ஆனா இவங்க விவிஐபி பணக்காரங்க, அவங்க கிட்ட நம்ம காணிக்கை கூட வாங்கியிருக்க மாட்டோம், வந்தவங்களுக்கு சாப்பாடு வேற போட்டுட்டு. அதுவும் நம்மளுடைய அறியாமை தான். எதிர்காலத்துல நமக்கு வரப்போ பெரிய வாய்ப்புகளை மனதுல ஆசையாக வளர்த்துக்கிட்டு அவங்க கிட்ட நம்ம தஞ்சம் புகுவதை போல ஒரு செயல் தான். இது வெளிப்படையா நான் சொல்லிதான். அது போல எத்தனையோ விவிஐபிகளை என் வாழ்நாள நான் சந்திச்சிருக்கேன். ஆனா அவங்க போயிட்ட பிறகு சுத்தமாக ஒரு அந்த எண்ணங்களே இருக்காது, எந்த எண்ணங்களும் இருக்காது. அவங்க காரியங்கள் வெற்றி அடைஞ்சதா அதோட அவ்வளவுதான், மறந்துட்டு போயிடுவாங்க. இதோட விட்டாங்கன்னா பரவாயில்ல, இதே போல ஆன்மீக வழியில இருக்க பல குருமார்கள் கிட்ட போவாங்க, எல்லார்கிட்ட இருந்து அருளை மட்டும் வாங்கிப்பாங்க. ஆனா இவங்க கிட்ட இருக்க பொருளையோ இல்ல உதவி மனப்பான்மையோ எதையுமே தான் வந்து செய்யறதுக்கு தயாராக இருக்க மாட்டாங்க. அதாவது வாக்கு கொடுக்க கூடாது, வார்த்தை கொடுக்க கூடாது, அது கொடுத்துட்டா காப்பாத்தணும். ஆசை வார்த்தைகள் சொல்லி பெரிய அளவுல காட்டி உங்களுக்கு இடம் வாங்கி தரேன், இந்த இடத்துல ஆலயத்தை கொஞ்சம் விரிவுபடுத்துவோம், நிறைய எத்தனையோ பேருக்கு நடந்திருக்கு அதெல்லாம். சில நிலைகள் எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா தன்னுடைய ஒரு 1 கோடி ரூபாய் சொத்து இருக்கும், இல்ல 3 கோடி ரூபாய் சொத்து இருக்கும், இதெல்லாம் வந்து எங்கேயோ ஒரு சில தர்மத்தை மீறிய செயல்களால லாக் ஆயிருக்கும். அவர்களுக்கு சாதகமாக அது தீர்ப்பு வந்துச்சுனாக்கா சிம்பிளா ஒரு சின்னதா பக்கத்துல ஒரு 2 லட்சத்துக்கோ 3 லட்சத்துக்கோ உங்களுக்கு இடம் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அது தெய்வத்துக்கு தெரியும் அவங்களுடைய சூழ்ச்சி என்ன, வஞ்சம் என்னன்னு. ஆனா மனிதர்கள்கிட்ட இது மாதிரி பேசுவாங்க, நம்ம தான் அதை பார்த்து அனுசரித்து சரியாக நடந்துக்கணும். ஒருத்தன் வந்து 3 லட்சம் ரூபாய் நான் அவனுக்கு கொடுக்குறேன், இதை கொடு அப்படின்னும் போதே தெரியலையா, அவன் வந்து அங்க அருளை பெறுவதற்கு வரல, பொருளை வந்து வாங்கறதுக்கு வரான், நான் அவனுக்கு சும்மாவே இவ்வளவு தரேன்னா எப்படி சும்மா கொடுத்துருவான். நம்மளுடைய நூல் படிக்க கட்டணும், ஜோதிடத்துக்கு கட்டணும் அப்படின்னாக்க 100 ரூபாய் 250 ரூபாய் 500 ரூபாய் 1000 ரூபாய் வரைக்கும் போகுதுன்னு வைங்க ஜீவனூலுக்கு. அங்க சில இடங்கள்ல அப்படி பார்க்கும்போது அவன் வந்து நான் 3 லட்சம் உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்றானாக்கா அதுக்கு அவன் என்ன நிர்ணயிக்கிறான், அது பிசினஸா தான் பாக்குறான், எனக்கு நீ இதை செய், நான் உனக்கு அதை செய்யறேன் அப்படின்னும் போது அது இறைவனையே அடிமைப்படுத்துவதுதான். அது அடியாள் மாதிரி, அதாவது ஒரு பொருளை நம்மளால தூக்க முடியல. ஆமா ஆமா, அதாவது வீடு ஷிஃப்ட் பண்றாங்க அப்படின்னாக்க நம்மளால என்ன பீரோ கட்டில் இதெல்லாம் வந்து தூக்க முடியாது, ஒரு இடத்துல 100 இடத்த இறக்கி வைக்க முடியாது. அவன் யாராவது ஒரு ஏஜென்சி கிட்ட நம்ம கால் பண்ணி சொல்லிட்டோம்னாக்கா அவங்க டிரான்ஸ்போர்ட் வசதியை ஏற்படுத்திட்டு அதுக்குண்டான ஆட்களையும் அமைச்சிட்டு பேக் பண்ணி எடுத்துட்டு போய் வைப்பாங்க இல்லையா.
எனக்கு இந்த காரியத்தை முடிச்சு விடு, உனக்கு ஏதோ கருணையோட பார்த்து நானு எனக்கு 3 கோடி குத்தினா உனக்கு 1 லட்சமோ இல்ல 1 50,000 கொடுத்து என் பெருந்தன்மையை நான் நிரூபிக்கிறேன் அப்படின்னு, அத கௌரவத்தோட பெருந்தன்மையோட நான் ஒரு பெரிய கொடை வள்ளல் அப்படின்ற அளவுக்கு எல்லாம் பேசுறவங்க எல்லாம் இருக்காங்க. இது மாதிரிதான் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனா உண்மை என்னன்னாக்கா, செய்யணும்னு நினைக்கிறவங்க அது வாய் வார்த்தைகளாக சொல்ல மாட்டாங்க. நடந்துச்சு அப்படின்னாக்கா திடீரென்று வந்து அவங்க முருகனை செய்துட்டு போயிடுவாங்க. அது மாதிரி செய்தவங்க எல்லாம் எவ்வளவோ பேர். ஒரு பாட்டி வந்து நம்ம பாண்டிச்சேரியில ஓங்கார்குடியிலுக்கு வரும்போது அங்க டாய்லெட் பாத்ரூம் கட்டாத இருந்தது, அந்த கான்ட்ராக்டருடைய சில சூழ்ச்சி வஞ்சத்தினால அந்த ப்ராஜெக்ட் நின்று போயிட்டு நமக்கு நிறைய நஷ்டங்கள் வந்து, அப்படி டாய்லெட் பாத்ரூமே கட்டாத இருக்கும்போது நிறைய பேர் வராங்களே எங்க போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு, இல்லாம ஒரு பெட்ரோல் பேங்க் இருக்கு அங்கதான் போகணும் அப்படின்னு சொல்லும் போது அவங்க அடுத்த தடவை வரும்போது ஒரு 7,000 எடுத்துட்டு வந்து இது முதல்ல டாய்லெட் பாத்ரூம் கட்டுறதுக்கு வச்சுக்கோங்க அப்படின்னு கொடுத்துட்டு போறாங்க. ஒரு பாட்டி அம்மா கண்ணெல்லாம் கலங்குது, எவ்வளவு பெரிய செயல் அது. ஏழை அவங்க, ஏழை கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வச்சு அவங்க வந்து சேஷாத்ரி மீது, ரமண மகரிஷி மீது ரொம்ப பற்று கொண்டவங்க, முருகர் மீது பற்று கொண்டவங்க. அந்த அம்மா பேரு கலாவதி, இப்ப கூட அவங்க கிட்ட எல்லாம் பேசிட்டு இருக்கேன். ஆமா, அவங்க அதிகமா கூட பேச மாட்டாங்க, ரொம்ப அவங்களால முடியாத பிரச்சனைக்கு தான் தீர்வுக்கு எங்கிட்ட எப்பயாவது கேட்பாங்க. அதுக்கும் வந்து காசு எவ்வளவு சாமி போடணும் அப்படின்னு கேட்பாங்க. அவ்வளவு பாவமா இருக்கும். கடைசி காலத்துல உங்களுக்கு பாத்துக்கிறதுக்கு ஆதரவு இல்லைன்னாக்கா என் நம்பர் மட்டும் டைரியில எழுதி வச்சுக்கோங்கம்மா, கடைசியா ஒரே ஒரு போன் மட்டும் பண்ணுங்கம்மா, நான் ஆசிரமத்துக்கு கூப்பிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லும் போது அவங்க மனம் மகிழ்ந்தாங்க. ஒரு ரொம்ப சந்தோஷம், இப்ப வரைக்கும் எந்த குறையும் இல்ல, நான் சகோதரி வீட்டுல தங்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு இப்படியும் இருக்கிறாங்க. இதுதான் வந்து அந்த மனமொத்த நட்புக்கு வஞ்சகம் அப்படின்னு, அந்த வார்த்தையால ஆசைகள் கூறி வஞ்சகத்தோட சூழ்ச்சியோட பழகி தனக்கு தேவையானதெல்லாம் ஒருத்தர்கிட்ட இருந்து எடுத்துக்கிறது. ஆனா அவங்களுக்கு எந்த விதமான செயலையும் செய்வதே இல்ல, செய்யாத இருந்தா கூட பரவாயில்ல, அதை விட்டு மறைமுகமா தப்பிச்சு ஓடிடுறது, தொடர்பே இல்லாத தப்பிச்சு ஓடுறது. இது மாதிரி எல்லாம் சூழ்ச்சியோட வஞ்சத்தோட பழகிறவங்க எல்லாம் நம்ம பார்த்திருக்கோம். இதுக்கு பேர் தான் வந்து மனமொத்த நட்புக்கு வஞ்சகம் செய்தேனும், இந்த பாவத்தை செய்யக்கூடாதுன்னு வள்ளலார் சொல்ற. ரொம்ப நன்றி நன்றி. அகத்தி சைனம் ஓம் சிவா.